பெரிய அற்புதம் நடந்துருச்சுங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், எதிர்லதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், செத்தவன் ஒன்று எலிமிட்டா போல இருக்கு, பெரிய காரியம் செஞ்சிடலான்னு. என்னையா அற்புதம் என்ன, ஐயா என் பொண்ணு உங்ககிட்ட ஜெபிக்க வரணும்னு ஆசைப்படுறாயா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. அப்ப சொன்னாரு, இங்க எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரன் வந்திருக்கான், யாருகிட்ட அவன் ஜெபிக்க விரும்பல, உங்ககிட்டதான் ஜெபிக்கணும்னு ஒத்த காலம் நிக்கிறான். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஐயா, என்ன ஏசு எப்படி என் மகளை தொடுவார், என்ன ஏசு எப்படி என் மகளை ஆசீர்வதிப்பார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. யார் யாரு யாருகிட்டயும் போகாத பிள்ளை நம்ம கிட்ட ஜெபிக்க வருதா, அப்ப நம்ம ஒரு பெரிய ஆள்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்ட முதல் கேள்வி, அப்படி என்னமா என்கிட்ட ஸ்பெஷல்னு கேட்டு. அப்ப அவ சொன்ன ஒரு வார்த்தை, அங்கிள் நீங்க தான் நம்ம ஆள், என்னடா நம்ம ஆள் என்றாலே என்னம்மா எப்படி நம்ம ஆளுன்னா, நான் 10வது 5 தடவை ஃபெயில் ஆகி வந்திருக்கேன். உங்க சாட்சியை கேட்ட உடனே எனக்கு ஒரு பேலன் வந்துச்சு, உலகத்திலே நான் தான் பெரிய முட்டாள் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சீனியர் இருக்கிறார், என்னிலும் பெரியவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா 5 போறதாவது 7 போற சொன்ன அங்கிள், என் பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் புரியும், எங்க அப்பாவுக்கு புரியாது, உலகத்துல யாருக்குமே புரியாது, உங்களுக்கு மட்டும்தான் புரியும். நான் சொன்ன புரியுமா, புரியும் அங்கிள், என்ன படிச்சாலும் மட்டும் நிக்க மாட்டுது. ஆமாமா எனக்கு நிக்கல, பாக்குறவங்க எல்லாம் என்னதான் குற்றம் சாத்துனாங்க, ஆமாமா என்னதான் குற்றம் சாத்துனாங்க, என்ன எழுதுறதுன்னே தெரியல, ஆமாமா எனக்கும் தெரியல. பாருங்க, நம்மை போல ஒரு மனுஷன் பாடுபட்டு இருக்கிறான்னு உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வருது, இவர் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும், இவர் என் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும், இவர் எனக்கு உதவி செய்ய முடியும். அன்பு தேவ ஜனமே, தேவாதி தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக வந்ததற்கான ஒரு ரகசியம், அவர் தேவனாய் வந்த பொழுது மனுஷனிடத்தில் தேவனுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை, மனுஷனுக்கு தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை வரவில்லை. ஆகவே அவர் மனுஷனாய் உருவெடுத்து, வேதம் சொல்லுகிறது எபிரேயர்கள் நிருபம் 2:18 வசனத்தில், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுகிறது கொஞ்சம் காரு கீரு வந்த உடனே நம்ம முகமே தெரியலங்க. அன்பு தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சர்வ வல்லமையுடைய தேவன், பொன்னும் வெள்ளியும் என்னுடைய சொல்லுகிற தேவன், மனிதர்களும் தேவதூர்களும் காணக்கூடாத ஒரு பரிசுத்தத்து வாசமாய் இருக்கிற தேவன், நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக நம்மை போல ஒரு மனுஷனாய் மாறினார், அவர் இந்த பூமி கடந்து வந்தார். நம்ப தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிச்சயம் இருக்கிறது, இந்த தேவன் நான் இழந்து போனதை மறுபடியும் எனக்கு மீட்டுக் கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். நிருபம் 1:18 வாசித்து பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்ததினாலே உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபேசியர்கள் நிருபம் 1:3 வாசிப்போமா, எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும். ஹல்லேலூயா! என் அன்பு தேவ ஜனம், இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பூமிக்கு வந்து அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி என் அன்பு தேவதனமே செய்த ஒரு காரியம் என்ன, வாசி பாருங்க 1:21 வசனம், 1:21, அவரே உன்னதங்களில் தமது வலது பார்சத்தில் உட்காரும்படிக்கு செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ் கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து செய்த ஒரு காரியம் என்ன,
அவர் சர்வவல்லமுடைய தேவன். அவருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது, எல்லா அதிகாரம் அவருக்கு இருக்கு, எல்லா ஆளுகையும் அவர்கிட்ட இருக்கு. ஏற்கனவே அவர் பிதாவினுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து இருந்தார், ஆனால் அவர் மனுஷனாக வந்து மறுபடியும் அவர் பிதாவினுடைய வலது பாசத்தில் ஏறினது எதுக்காக தெரியுமா? அவருடைய சகோதரர்களா இருக்கிற, அவருடைய சகோதரிகளா இருக்கிற நீங்களும் நானும் அவரோடு கூட உட்காருகிற பாக்கியத்தை பெற முடியும் என்கிற நம்பிக்கை கொடுக்க. நான் பயந்து கொண்டே இருக்கும்படிக்கு அல்ல, நான் நடுங்கிக் கொண்டே இருக்கும்படிக்கு அல்ல, என் அன்பு தேவதின் ஆதாமை ஏவாளை போல ஒளிந்து கொண்டிருக்கும்படிக்கு அல்ல, பாவத்துக்கு அடிமையா இருக்கும்படிக்கு அல்ல. எப்படி இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவத்தை ஜெயித்து சாபத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கப்படும். அதன் தொடர்ச்சியா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிப்பால எபேசு 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு யாரு மகதையால சொல்ல உங்களை நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிற மீட்பின் மூலமாய் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட உட்காருகிற பாக்கியத்தை கொடுத்தேன். கீழிருந்து எட்டி பாக்குற ஒரு அனுபவம் இல்லையா? ஆலயத்துக்கு வெளியிருந்து எட்டி பாக்குற ஒரு அனுபவம் இல்ல, அவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம், அவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம். ஆகவேதான் நீங்க வேத புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் வெளிப்படுத்துற விசேஷம் 21 அதிகாரத்துக்கு நீ வந்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் புதிய வானத்தை புதிய பூமி அவர் உண்டாக்கினாராம். வேதம் சொல்லுகிறது அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே என் அன்பு தேவதனமே எல்லாரும் தேவ பிள்ளைகளை போல். ஏதேன் தோட்டத்தில் என்ன ஆசீர்வாதம் வச்சிருந்தாரோ அதே ஆசீர்வாதம் ஒன்னே ஒண்ணுதான் தேவை பாருங்க, இந்த கிறிஸ்துவை நாம் நம்பி வரும் பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நிரூபித்த ஒன்று, நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன், நான் உன்னை எவ்வளவாய் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்பு தேவ ஜனமே, நாம் அந்த நம்பிக்கையோடு கூட இப்பொழுது தேவனிடத்தில் வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அந்த எவாஞ்சலி என்ற பிள்ளை என்கிட்ட ஜெபிக்க வந்ததுல அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு, என்னன்னா இந்த ஆளு திரும்ப அட்வைஸ் பண்ண மாட்டார். நம்ம ஆளுங்க அட்வைஸ் பண்ணியே சாக அடிச்சிருவாங்க தெரியுங்களா? யாருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க? அந்த பாடுல போன ஆளுக்கு பாளுங்க அடுத்த ஆளுக்கு அட்வைஸ் பண்ணவே மாட்டாங்க, கூட இவங்க அழுவாங்க. பாருங்க சகோதரிகள் எல்லாம் பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறோம், புருஷன் எல்லாம் சரியா பார்க்க மாட்டாருன்னா புருஷனுக்கு அந்த வழி புரியாது. நீங்க யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டு போய் எத்தனை படம் போட்டு காமிச்சாலும் புரியாது, தலைவலி வந்தவனுக்குதான் தலைவலியும் காய்ச்சலும். இந்த மனைவிமார்கள் அவங்க அம்மாவை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும், என்னன்னா இவ்வளவு என்ன பெற்றது, ஆகவே நான் சொல்றதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு நாள் என் வைஃப் சொன்ன, என்னவோ பண்ணுதுங்க, நான் சொன்ன என்ன பண்ணுன்னு சொன்னா ஏதாவது செய்ய முடியும், என்னவோ பண்ணுதுங்க அவங்க அம்மா தான், என்னவோ பண்ணுதுன்னு என்னவோ கொடுத்தாலும் சரியா போச்சு. அதான் சொன்ன, அதுக்குதான் சொன்ன உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். பாருங்க நல்ல அன்பான ஆள் தான், உயிருக்குறா நேசிக்கிறேன், என்னவோ பண்ணுதுன்னா நான் என்ன செய்ய முடியும், அது என்ன பண்ணுதுன்றது யாருக்கு தான் தெரியும், அது கடந்து வந்த ஆளுக்கு தான் தெரியும். அப்ப இன்னைக்கு நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்காக காணக்கூடாத இறைவன் மனுவோடு உருவெடுத்து வந்தார், இந்த பாவமான உலகத்தில் அவர் வாழ்ந்தார், பாவத்தை எல்லாம் சுமந்தார். இந்த பாவத்தினுடைய கொடுமை என்னன்னு அவருக்கு தெரியும், வியாதியின் கொடுமை என்னன்னு அவருக்கு தெரியும், மனிதர்கள் புறக்கணித்தா என்னன்னு சொல்லி தெரியும், தனிமை என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும், பசி என்றால் என்னவென்று தெரியும், இன்னொரு ஆறுதலான விஷயம் டாக்ஸ் கட்டுறதுனா எவ்வளவு வேதனை அவருக்கு தெரியும், நான் போகும் பொழுது நான் இழந்து போனதை அவர் எனக்கு திரும்ப எப்படி 4:15 வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்ற நமக்கு ஒரு நல்ல பாஸ்டர் இருக்கிறாரா, எப்படிப்பட்ட பாஸ்டர்னா நம்மை போல சோதிக்கப்பட்டு, எப்படி யார மாதிரி நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்மளை நமக்காக பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இல்லாமல் நம்மளுக்காக கவலைப்படுற ஒரு ஆள் தான் நமக்கு தேவை, நமக்காக வேதனைப்படுற ஒரு ஆள் தான் தேவை, நமக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆள் தான் தேவை, அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். நீ தேவையான ஒன்று இந்த இயேசு விடுத்து நம் நம்பிக்கையோடு வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன், பயம் இல்லை,
ராஜரிகத்தை கத்த தருவார், பலகீனமல்ல சுகத்தை கத்த தருவார். என் அன்பு தேவன் அவரோடு உட்கார்ந்து இருக்கிற ஜனமாய் கத்த மாற்ற சந்தோஷமா இருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதுக்கே ஒரு பலன் வராது. காரணம் என்னன்னா, நம்மளே முடிவு பண்ணிடுவோம் இந்த காரியத்தை கத்தனால பண்ணிக்கவே முடியாது. சில காரத்துக்கு ஜெபம் பண்ணவே மாட்டேன், காரணம் இனிமேல் அற்புதமே நடக்காது. காரணம் என்னன்னா, நம்முடைய நம்பிக்கை அற்று போகிறது. ஆனா நீ கத்த சொல்ற, உனக்கு நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. செய்ய முடியாத ஒன்று என்னன்னா, பாவமே காணாத ஒருவர், மகிமையான ஒரு தேவர், ஒரு மனுஷ உருவம் எடுத்து வர்றதா, காலத்துக்கு கட்டுப்படாத ஒருவர், காலத்துக்குள்ள ஒரு கட்டுப்பட்டு வருகிறதா. என் அன்பு தேவ தினமே ரோமர் 8:32 சொல்லுகிறது, அந்த ஒரே குமாரனை நமக்காய் தந்தவர் இவைகளை நமக்கு அருளாது இருக்கிறது. எப்படி 4:16 சொல்லுகிறது, ஆகவே தைரியத்தோடு கூட அவருடைய கிருபாசன தண்டையில் கிறிஸ்துமஸ் 4:1 சொல்லுகிறது, எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை தேவன் இருக்கிறார். உங்க பிரச்சனை எவ்வளவா இருந்தாலும் சரி, அதில் உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருக்கிற வண்ணமாய் நாம் தேவனிடத்தில் வருவோம். தேவனுடைய கரத்தில் அவருடைய வல்லமை நம்பி நாம் வருவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன அந்த மகிமையை மறுபடி கத்தன் வீட்டு தரேன். சந்தோஷமா இருக்கோம். ஆண்டவர் நோக்கி நாங்க பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி